இந்த அரங்கத்துல பாக்குறது வந்து நமக்கு பெருமை. புரட்சி போட்ட கேசுகளுக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னவர், மிக மிக தன்மையானவர், எளிமையானவர், மேடைக்கே வரமாட்டேன்னு சொல்லி கீழே இருந்தவர். நமக்கு அவரோட அறிமுகம் வேணுங்கிறதுக்காக அவர் நம்ம மேடைக்கு கூப்பிட்டுருக்கோம். இது நமக்கு பெருமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து முன்னாடி நின்று இந்த மாதிரி நல்ல விழாவில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஜாய் அலுக்காக சேர்ந்த சுராஜ் பரமேஸ்வர் அவர்கள், ரீஜனல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உங்கள் சங்கமாக செய்தோடு. அடுத்தபடியாக நம்மகிட்டருந்து ரத்தம் பெற்று குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நோயாளிகளுக்கும் கொடுக்க வந்திருக்கின்ற டாக்டர் சுஜாதா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு திரைக்கலைஞர், ஒரு பெண்மணி எப்படி ஒரு பன்முக பெண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கணுங்கிறதுக்கு, இளம் தலைமுறை பெண்களுக்கு எப்படி ரோல் மாடலா இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ரோஹிணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் பத்தின அடுத்து கூப்பிடப்பட பத்தின ஒரு முன்னுரை வந்து அவரை பேச சொல்லி கூப்பிடலாம்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இப்போ எதிச்சோடனே கை தட்டிடுவீங்க. கை தட்டி கை தட்டி நம்மளை வந்து நிறைய உற்சாகப்படுத்திய, சிரிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நம்மளை நிறைய சிந்திக்க வச்சு பார்த்தீங்களா சார், வந்துருங்க சார். நீங்க தான் உங்கள் பலத்த கை தட்டல் கொடுங்க. உடனே இருக்கிற திரைக்கலைஞர் செல்வர் அவர்கள் மற்றொரு விழா வரவேற்கிறேன். விழாவை வரவேற்கிறேன். சொல்ல வேணாம், இளமையான துருதுருப்பான சவால்கள் கொண்ட ஒரு கதாபாத்திரங்களை எதிர்கொள்கிற சமீபத்தில் எல்லோரும் புறமைக்கும் உள்ளான பிரசன்ன அவர்களை மடை கழிக்கிறோம். இப்போ கேர்ள்ஸ் தான் நிறைய கைதிட்டுறீங்கல்ல. அடுத்தபடியாக இந்த விழா மேடையை வந்து ரொம்ப ஒரு கௌரவமான மேடையாக வந்திருக்கின்ற இந்த பார்த்திபன் சார்ட்ட இருக்கிற ஈரத்துக்கு விளைநிலமாக இருந்த பொதுவாக திரைக்கதையில மன்னர்லாம் சொல்லுவாங்க, மனித நேயத்தில் மன்னர் அப்படிதான் சொல்லணும். திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை, டைரக்டர் அவர்களை, என் டைரக்டர் டைரக்டர் அவர்களை மேடை கேட்கிறேன். இது ரொம்ப வருஷமா நடக்கிற பிரச்சனை, நீங்க அதனால கண்டுக்காதீங்க. சினிமாவுக்கு இவர் கைப்பிடிச்சு கூட்டு வந்தாரு, விழாவுக்கு அவர் கைப்பிடிச்சு அவர் கூட்டு வர்றாரு, அதான் வித்தியாசம். அடுத்தபடியாக இந்த விழாவின் நாயகன் சுரேஷ் மனசுல சம்சாரிக்கிறது. செப்பரேட்டாக தனியாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் உண்டு, நீங்கள் சம்சாரிக்கும் பொழுது லேடி டிரான்ஸ்லேட் செய்யும். மதிய ஓகே மலையாளம் ஓகே. இந்த விழாவின் நாயகன் மணிநேயன் விருது பெற வந்து கொண்டிருக்க மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் அவர்களை மரியாதைக்குரிய கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாருன்னா முந்தைய நாளே வந்து நான் என்ன சார் பண்ணணும் பண்ணணும்னு பொதுவாக கேட்பாங்க இல்லைங்களா, ஒரு வெல்விஷர், அந்த மாதிரி ஒரு வெல்விஷர் இந்த மேடைக்கு இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அப்படிப்பட்ட வெல்விஷரா நலம் விரும்பியாக முந்தைய நாளே நேரத்தே வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு போன சாருடைய நண்பர் டாக்டர் முருகப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பருக்கு மரியாதை. விழாவின் தொடக்கமாக ஒரு வாழ்த்து பாடல் பாட வர்றவங்க செல்வி ஜாலாமுகி, இவங்க ஒரு நல்ல டான்சர், நல்ல வயலினிஸ்ட், நல்ல சிங்கர்ங்கிறது இந்த விழா படையை தெரியப்படுத்தும். இறைவா
மனித நேயத்துக்காக
மாற்றிய பண்பாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா இவரின் தந்தை மட்டுமல்ல மனிதநேய குருவும் கூட. அஞ்சல் துறை ஊழியம் செய்து கிடைப்பதை ஏதேனும் ஓர் பேரிடர் நிகழ்வுக்கு உதவுங்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டாலே மறுவார்த்தை இல்லாமல் வீட்டை மறந்து சம்பள உரையுடன் சமர்ப்பணம் செய்பவர். தமிழ் நான்கு வகைப்படும். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், பார்த்திபன் தமிழ். தமிழ் அன்பின் காரணமாக தன் கடித படிவத்தில் தமிழ் வாழ்க, தமிழ் ஒழிக என்று எழுதி வைத்திருப்பவர். மறுக்காமல் மருத்துவ உதவிகளையும் கேட்டவுடன் கல்வி உதவியையும் காலங்காலமாக செய்பவர். கல்கத்தாவில் அன்னை தெரசாவின் நினைவகத்தில் அவரை பற்றிய இவரின் கவிதை பொறிக்கப்பட்டுள்ள சிறப்புக்குரிய கவிதைக்காரர். கிறுக்கல்கள் நூல் எழுத்துலகில் வாசகர்களை மட்டுமல்ல எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் அண்ணாந்து பார்க்க வைத்தது. அதற்கு கிடைத்த வருமானம் வெகுமானம் அனைத்தையும் மனிதாபிமானத்தின் மனித நேய மண்டபத்தில் சேர்த்தவர். மகிழ்வுந்தில் எப்போதும் பிஸ்கட் பொட்டலங்களை வைத்திருந்து யாரேனும் பசிக்காக கேட்கிற போது அள்ளி கொடுக்கும் அன்புக்காரர். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடித்தமானவராக இருப்பது கஷ்டம். ஆனால் இவர் என்றால் எல்லோருக்கும் இஷ்டம். இது இவருக்கு மட்டும் வாய்த்த அபூர்வ அதிர்ஷ்டம். இவர் எப்போதும் ஒவ்வொரு முதல்வரையும் சந்திப்பது ஒரு சமூக நோக்கத்துக்காகத்தான். அதில் சமூக நலமே